ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு ஆல் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சமாரிட்டன். சமாரிட்டனில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, நம்மளோட சில்வெஸ்டர் ஸ்டாலின், ஜேவன் வால்டன், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்துட்டு இருக்கிறப்போ எனக்கு தோணுது ஒரு விஷயம்தான், இந்த படத்தில் ரஜினிகாந்த் நடித்தா எப்படி இருக்கும், சூப்பர் ஸ்டார் வெறித்தனமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த கதைக்களம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு ஒரு ஏஜ்டு கேரக்டர், ஆனால் அந்த ஏஜ்டு கேரக்டருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பவர் வச்சு, அந்த கேரக்டரை வச்சு எப்படி பில்டப் பண்ணி அந்த படத்தை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ எனக்கு டக்குன்னு தோணுன விஷயம் வந்து ரஜினிகாந்த் தான். செமையாக இருந்திருக்கும். படத்தோட கதை என்னென்னா, ரொம்ப சிம்பிள், ரெண்டு சின்ன பசங்க, அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்குள்ள சூப்பர் பவர் இருக்குது. அதை வந்து வெளியில் காமிச்சுக்காமலே இருக்காங்க, மக்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு காமிச்சுக்காமலே இருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு தெரிஞ்சிருது, தெரிஞ்சு அவங்க வந்து மக்கள் வந்து அவங்கள பார்த்து ரொம்ப பயந்து அவங்கள வந்து வெளியில் விட்டால் ஐயோ நிறைய பிரச்சனைங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள குடும்பத்தோடு அவங்க அம்மா அப்பாவோட சேர்த்து வச்சு கொளுத்திடுறாங்க. வீட்டை கொளுத்துறப்போ அந்த ரெண்டு சின்ன பசங்க தப்பிச்சிடுறாங்க, அவங்க அம்மா அப்பா இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சின்ன பசங்களில் ஒரு பையன் சமாரிட்டன், இன்னொரு பையன் நெமிசு. சமாரிட்டன் வந்து நல்ல பையனாகவே இருக்கார், அந்த நெமிசஸ் வந்து ரொம்ப கோவக்காரராக ஆகி யார் யாரெல்லாம் மக்கள் வந்து என்ன இது பண்ணாலுமே அவங்கள வந்து போட்டு தெளிடுறாரு. ஸோ சமாரிட்டன் மக்களை காப்பாற்றுறாரு, நெமிசஸ் மக்களை நிறையா கொலை பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வளர வளரவுமே வந்து எதிரும்புதிரமாகவே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சண்டையே வருது. சண்டை வரும்போது ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை ஒரு சின்ன பையன் படிக்கிறான். அந்த சின்ன பையன் தான் வந்து இந்த கதைக்கான ஒரு நாயகன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாமுங்கிற பையன் வந்து இந்த சமாரிட்டன் வந்து இன்னும் இறக்கலை, அவர் கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பார் அப்படின்னு ஒரு தேடலில் இருக்கான். ஸோ அந்த பையன் தேடினது கரெக்டாக இல்லையா, சமாரிட்டன் உண்மையிலே இருக்கிறாரா, நிறைய பிரச்சனைகள்லாம் வர்ற மாதிரி ஒரு கதை மூவ் ஆகுறப்போ அந்த சமாரிட்டன் உண்மையிலேயே வராரா, அவர் காப்பாற்றுறாரா, இல்லை அவரால் முடியலையா அப்படிங்கிறத நோக்கி இந்த கதை ட்ராவல் ஆகுது. எடுத்துக்கிட்ட கதையை ரொம்ப அழகாகவே நகர்த்திட்டு போகிறாங்க, தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் வைக்காமல் ரொம்ப அழகாகவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அந்த கதை போயிட்டுருக்கு. ஒரு சில ட்விஸ்ட்டு கடைசியிலலாம் வருது, பெரிய ட்விஸ்ட்டாக இல்லை, நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். பட் இருந்தாலும் ஒரு சில பேர் கெஸ் பண்ணலைன்னா டெஃபினட்டாக அதை உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ் வந்து கண்டிப்பாகவே சில்வெஸ்டர் ஸ்டாலின் தான். அந்த சின்ன பையனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் பிக்கஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அப்புறம் பெரிய கிராண்ட் செட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக எடுத்திருந்தாங்க. ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு மட்டும்தான் சிஜி எஃபெக்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே சும்மா ரோட் ஃபைட் மாதிரி தான் இருக்கும், சும்மா அடிச்சோன்னு பறக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு 76 இயர்ஸ் உள்ள ஒரு ஆக்டரை வச்சு இந்த அளவுக்கு நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்சஸை எடுத்துருக்குறாங்கன்னா டெஃபினட்டாக காசன் க்ரூவை அப்ரிஷியேட் பண்ணணும். மற்றபடி சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங் எல்லாமே நீட்டாக ஒரு ஒரு நல்ல பட்ஜெட் ஃபிலிமுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும், நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இன்டர்வல்க்கு முன்னாடி உள்ள சீன்ஸ், அப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் வந்து நல்லா எலிவேட் பண்ணிச்சு படத்தை. படத்தோட வீக்னஸ் வந்து கண்டிப்பாக வில்லன் தான், ரொம்ப டம்மியான வில்லனாக இருந்தார். அவருக்கு அவரோட கேரக்டர் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க, ஏன் எழுதுனாங்கன்னு தெரில, ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ வில்லன் கேரக்டரைசேஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக யாரையாவது வச்சு போட்டிருக்கலாம். இட் இஸ் ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ அதுதான் வெர்டிக்ட் இந்த படத்துக்கு. நம்மளோட ரேட்டிங் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக 7/10 கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், அமேசான் ப்ரைமில் இருக்குது. Like, share, subscribe. See you all. Thank you. Bye.